வணக்கம். பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். நேற்று நம்ம ரிவர்ஷல் பாயிண்ட்டு ஒரு 139 பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. என்ன அப்டேட் போட்டேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே நான் வந்து அப்டேட் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்க பாருங்கள், க்ராஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் லெவலிங் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே டவுன் ஆகி கீழே வந்துச்சு. 99 ரூபா வந்து டவுன் ஆகி கீழே வந்துருந்துச்சு. இது வந்து நான் மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த இடம், இங்கே பிரேக் ஆகுது. இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹையஸ்ட் ஸ்டாப்பாக வச்சு நம்ம எடுத்திருந்தால் 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக புக் பண்ணியிருந்தேன். அதனால் 100 பாயிண்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அசால்ட்டாக இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, இந்த 4752 அப்படிங்கிறது வந்து லைவ்லேயே நான் கொடுத்துருந்தேன். இது வந்து தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம லோனோஸ் நோலோ ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரிஸ் இருக்கும். அதில் நான் சொல்லிடுவேன், பை சைட் ட்ரை பண்ணுமா செல் சைட் ட்ரை பண்ணுமா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த சமயம் எந்த சைட் சொல்லணும் அந்த சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். இங்கே 4752 வந்து செல் ஆக்டிவ் ஆச்சு. ஆக்டிவ் ஆகி 4730 22 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிருந்துச்சு. இது இந்த மாதிரி வந்து வீக்லி 1 or 2 டேஸ் வந்து நான் லைவ்லேயே என்ட்ரிஸ் தருவேன். அந்த லைவ் என்ட்ரிஸில் உங்களுக்கு வேணும், டெமோ வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுதான் நேத்தியோட நோலோ ஸ்ட்ராட்டஜியோடது. இந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று தான் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரியில் லாஸ் புக் பண்ணோம். நோலோ ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் வந்து புக் ஆச்சு. ஓகே, அது நெட்டாக நேற்று அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகி டோட்டலாக ஒரு 1900 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி பை சைட் ட்ரை பண்ணுமா செல் சைட் ட்ரை பண்ணுமான்னு இந்த இமேஜ் போட்டு நான் கொடுத்துருவேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இங்கே செல் ட்ரை செல் சைட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 4752 வந்து செல் ட்ரை பண்ணணும். இந்த செல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4776ங்கிறது ரெண்டு லாட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு லாட் பண்ணோம், அதுக்கடுத்து ரெண்டு லாட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 3 லாட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு லாட்டு அடுத்து ட்ரை பண்ணும்போது ஒன்று கவர் பண்ணி இன்னொன்று ஆப்போசிட் சைட் போவீங்க. ஓகே, அதுவும் ஸ்டாப் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு லாட்டை கவர் பண்ணி ரெண்டு லாட் வந்து ஆப்போசிட் சைட் போவீங்க. இதில் மூணாவது டைம் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ட்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அந்த லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நேத்தியோடது. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்த கட் பண்ணி போது என்ட்ரி எடுக்கலாம்னு எடுத்துருக்கலாம். இந்த கேண்டலில் என்ட்ரி எடுக்கிறதுனாலும் எடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து ஆஃப்டர் 12 o'clock மேலே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து ஒரு 99 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி கீழே வந்துச்சு. எக்ஸாக்டாக 4720 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. அங்கே வந்து கீழே டவுன் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ரிவேர்ஸ் ஆச்சு. இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதோட டோட்டல் லென்த் வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து 1:1 ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே என்னோடய யூடியூப்பில் வந்து நான் அந்த சப்போர்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் 40 பாயிண்ட்ஸு 99 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது, இவ்வளோ தான் லோ வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் 15 to 20 பாயிண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி லைவில் ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருந்தேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஹை அக்யூரசி இண்டிகேட்டர் வந்து லைவ்லேயே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு காஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து லைவ்லேயே நம்ம வந்து ட்ரேடு பண்ணலாம். ஓகே, இன்னையோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 4734, 4726, 4720 அதை விட்டோம் அப்படின்னா 4683, 4670, 4661, 4653, 4581, 4557, 4536 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4809, 4818, 4870, 4931, 4836, 4946, 4970 அதை விட்டோம் அப்படின்னா 5127 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து மிடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிடில் லெவலில் சப்போர்ட் லெவல் நியரஸ்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணி
உங்களுக்கு எங்கேயாவது ரிவர்ஷல் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் எதுவும் பண்ண தேவையில்லை. பிடிக்கலனா மட்டும் எதனால் பிடிக்கல அப்படிங்கிறத டீ லைக் பண்ணி அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.